தூத்துக்குடியில் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த அந்த இளைஞர் தூத்துக்குடி திருவிகா நகர் சக்தி பீடத்தில் கடந்த மாதம் பெயிண்ட் வேலைக்காக சக்தி ஒருவருடன் சேர்ந்து கொண்டு பெயிண்ட் அடிக்கும் பணியில் ஈடுபட குருபீடம் முடிந்து கருவறையினுள் பெயிண்ட் அடிக்க செல்லும் முன் அம்மா நீ இருக்கிறாய் என்றால் எனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் குடியால் எனது குடும்பமே கஷ்டப்பட்டு குடிப்பழக்கத்தை அறவே நிறுத்த அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி தனது பணியை நிறைவு செய்துவிட்டு வழக்கமாக கடைக்கு செல்லும் அவர் நேராக வீட்டுக்கு செல்ல அம்மாவிடம் வேண்டியதைப் போலவே அவருக்கு குடிக்கவே நினைவே வராமல் இருக்க ஒரு மாதம் காலமாக குடிப்பழக்கத்தை அவர் விட்டுவிட்டு அந்த அற்புதமான அவர் வேலைக்கு கூட்டி வந்த சக்தியிடம் பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தூத்துக்குடியில் உள்ள எம் ஏ எஸ் எம் அலுவலகத்திற்கு வந்து எனது குடிப்பழக்கத்தை முற்றிலுமாக அம்மா நிறுத்திவிட்டார்கள் எனவே கோவில் பணிக்கு நான் தான் அடிப்பேன் என்று உறுதியாக சொல்லி புறப்பட்டு சென்றார் என்றால் மனதில் குடிவந்து குடிக்கும் மனதில் நல்ல மாற்றத்தை தந்த மகத்தான பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஆன்மீக குரு அரல் திரு அவர்களின் திருவடிகளே சர்ணமம்மா மனிதனை அளிக்கும் மூன்று நான் என்கின்ற ஆணவம் அவனா என்கின்ற பொழமை எனக்கு என்கின்ற பேராசை இன்று மூன்று குணங்களையும் மனிதனின் நிம்மதியாக வாழவிடாது இது அன்னையின் அருள்வாக்கு ஓம் சக்தி பராசக்தி